வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்றத்தில் மகிழ்ச்சி இன்னைக்கு இப்பதிவில் என்ன பார்க்க போறோன்னா உங்க உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செஞ்சா அவங்களுக்கு தொழிலில் பணம் குவியும் இல்லைனா அவங்களுக்கு வாழ்க்கையில செல்லும் சேர்றதுக்கான ஒரு ரகசிய வழி வந்து ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்ல போகிறோம் இந்த ராசிக்காரங்களை அந்த இந்த பரிகாரத்தை செய்யும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய தடைகள்லாம் விலகி பணவரை வந்து அவங்களை தேடி வந்துட்டு இருக்குன்றது ஒரு நிதர்சனமான உண்மை அன்பர்களே அதை பத்தி தான் இப்போ வந்து இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த உலகத்துல அரசாங்க இந்த உலகத்தில் எங்க இருக்க அரசாங்கமோ அல்லது ஏதோனோ ஒரு நீங்கள் வேலை செய்பவர்கள் தங்கள் வேலையில் நிரந்தர தன்மை குறித்து உறுதியாக கூற முடியாத நிலையிலேயே உள்ளனர் அதனால் பெரும்பாலும் தங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு சொந்த தொழில் அல்லது வியாபாரங்களில் ஈடுபட்டு சாதிக்க நினைக்கின்றனர் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கும் தொழில் வியாபாரங்களில் நஷ்டம் ஏற்பட லாபம் பலமடங்கள் பெருக சில பரிகார முறைகள் கூறப்பட்டிருந்தன அவை என்ன என்பதை இப்ப பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்க வந்து தூய்மையான மஞ்சள் தூளை சிறிது எடுத்து ஒரு சிகப்பு நிற காகிதத்தில் மடித்து தங்கள் தொழிலோ அல்லது வியாபாரமோ செய்யும் இடங்களில் உள்ள பணம் வைக்கும் கல்லா பெட்டியில் வைத்துக்கொள்ள உங்களுக்கு பணவரவுக்கு என்றும் குறை ஏற்படாது செவ்வாய்க்கிழமைகளில் இளஞ்சிவப்பு நிறத்திலான யானைகளை நீங்கள் தொழில் புரிமை இடத்திற்கு அணிந்து செல்லுங்கள் சரிங்களா இப்படி நடக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் பண வரவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ரிஷப் ராசிக்காரியங்கள் தங்கள் வசிக்கும் இடத்தில் உள்ள அருகில் உள்ள லட்சுமி நாராயண கோயில் அல்லது மகாலட்சுமி கோவில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை காலில் அன்னைக்கு அங்கே போயிட்டு லக்ஷ்மிக்கு சன்னிதானத்துக்கு சென்று நேர ஒரு நெய் தீபம் போட்டுவாங்க தங்களுக்கு தொழில் வியாபாரங்களில் நல்ல ஒரு செல்வ விருத்தி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் தினமும் ஏதேனும் ஒரு விலங்குக்கு உணவளிப்பதை வாடிக்கையாக கொள்ளுங்கள் ஓகேங்களா நாய்க்கோ பூனைக்கோ ஏதோ ஒரு பசுமாடோ ஏதோ இருந்தாலும் விலங்குக்கு உணவு கொடுத்துட்டே இருங்க மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் தொழில் அல்லது வியாபாரங்களுக்கு செல்லும் போது உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு மிக்க வாசனை தெய்வத்தையும் உங்கள் மீது பூசி கொண்டு செல்ல உங்களுக்கு இருக்கும் துஷ்ட சக்திகள் விலகி தேவர்களின் ஆசை கட்டும் உங்கள் தொழில் வியாபாரம் நன்கு நடந்து பண வசதி கடக கடகராசிக்காரர்கள் ஒரு கருப்புடத்தை குளிச்சு அதில் சிறு தெந்துரத்தை போட்டு இரண்டும் நன்கு எரிந்து பஷ்பமானவை பின்பு அந்த பஸ்பத்தை எடுத்து வெள்ளை நிற காகத்தில் மடித்து உங்கள் கல்லா பெட்டிகளை வைத்துக்கொள்ள என்றுமே உங்கள் தொழில் வியாபாரங்களில் பணக்குறைவு ஏற்படாது திங்கட்கிழமைகளில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவது நன்மை தரும் சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் தொழில் வியாபாரம் இடங்களுக்கு நீங்கள் நுழையும் போது அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பும்போது சரி அந்த இடத்தில் இருக்கும் வாசைப்படி நுழையும் முன்பு அந்த வாயுப்படியை தொட்டு அதே நேரத்தில் உங்கள் மனதில் உங்கள் இஷ்ட இஷ்டதெய்வத்தையும் வேண்டி உங்கள் தொழில்களை தொடங்க உங்கள் தொழில் வியாபாரம் என்றென்றும் லாபத்தை கொடுக்கும் கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தின் லாபத்தை பற்றி நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த இடங்களை எப்போதுமே தூய்மையாக இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் புதன்கிழமைகளில் சிறிது பச்சை பயிரை பகவானுக்கு நிவேதனமாக வைத்து அவரை வணங்க வேண்டும் தொழில் கூடங்களில் அங்கு பயன்படுத்தப்படும் சிறப்பு துடைப்பம் போன்றவற்றை நீங்கள் மற்றும் அங்கு வாடிக்கையாளர் பரவி படாத வைக்க வேண்டும் சரிங்களா துளாராசிக்காரர்கள் நீங்கள் உங்கள் பெற்றோரையும் உங்கள் வாழ்க்கை துணையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலம் அவர்களின் அந்த மனநிறைவு உங்களுக்கு தெய்வங்களின் ஆசைகளை பெற்றுத்தந்து உங்கள் தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களில் எப்போதும் வெற்றியை கொடுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அருகில் உள்ள பெருமாள் கோவில்களுக்கு வல்ல அங்கு வரும் பக்தர்களுக்கு இனிப்பலை தானமாக தானமாக அளிப்பது சிறப்பு விருச்சகராசிக்காரர்கள் அடிக்கடிக்கு நுணர்ச்சி பசுவடும் நீங்கள் தினமும் காலையில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை உங்கள் மனதில் இறுதி சிறிது நேரம் தியானம் செய்து உங்கள் தொழில் வியாபாரங்கள் செய்யும் இடங்களுக்கு செல்ல அன்றைய தினம் உங்களுக்கு பண விஷயங்களில் நன்மை ஏற்படும் மேலும் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் ஆலயங்களுக்கு சென்று பக்தர்களுக்கு சிகப்ப நிறை இனிப்புகளை வழங்க உங்களுக்கு என்றுமே நஷ்டம் என்பது இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் என்பர்களே இது விருச்சகராசிக்கு இப் இப்போது தனுசு ராசி பார்ப்போம் தனுசு ராசிகாரர்கள் நீங்கள் உங்கள் தொழில் வியாபாரங்களில் கோலோச்சோ நீங்கள் காலையில் சிற்று உண்ணும் போது சிறிதளவு எடுத்து ஒரு பசுமாட்டிற்கோ ஒரு நாய்க்கோ அல்லது ஒரு காக்காய்க்கோ அழைத்துவிட்ட பிறகே நீங்கள் உண்ண வேண்டும் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் உள்ள துளசி செடிக்கு சிறிது பாலை ஊற்றி வர தெய்வங்களின் ராசி உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசிக்காரர்கள் உங்கள் தொழில் வியாபாரங்களில் என்றுமே நல்ல லாபங்களை பெற நினந்தோறும் உங்கள் தொழில் நடக்கும் இடங்களில் பக்திகள் பக்திகள் கொளுத்தி காமாட்சி தீபம் ஏற்ற வேண்டும் மேலும் அங்கு ஆத்திர ஆத்திரத்தில் கத்துவது நகம் எட்டுவது போன்ற செயற்கை தவிர்த்தால் அங்கு லட்சுமி கடச்சம் ஏற்பட்டு உங்களுக்கு தாராளமான பணவரவு கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் தொழில் அல்லது வியாபாரங்களுக்கு செல்லும் முன்பு சிறிது சக்கரை சர்க்கரை அல்லது வெள்ளத்தை எடுத்து உங்கள் வீட்டில் அல்லது வீட்டிற்கு வெளியிலேயே இருக்கும் எருமைகளுக்கு உணவாக தந்துவிட்டு செல்ல வேண்டும் மேலும் தினமும் நீங்கள் உண்ணும் காகைகளுக்கு சிறிது உணவளிக்கும் பழக்கத்தை மேற்கொண்டால் உங்கள் முன்னோர்கள் மற்றும் சனி பகவானின் ஆசைகளை பெற்று தரும் இதனால் உங்களுக்கு தொழில் வியாபாரங்களில் கஷ்டநிலை ஏற்படவே படாது இது கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ கடைசியா மீன ராசிகர்களுக்கு என்னன்னு பார்ப்போம் நீங்கள் தொழில் வியாபாரங்களை சாதிக்க உங்களுக்கு கல்வி அல்லது எதோரும் கலைகளை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு வஸ்திர தனதனத்தை கொடுத்து அவர்களின் ஆசிரியர்களை பெற வேண்டும் மேலும் வியாழக்கிழமைகள் குரு பகவனுக்கு கொண்டை மாலை சாற்றி வழிபட்டு வர வேண்டும் இதனால் அந்த குரு பகவானின் ஆசை உங்களுக்கு கிடைத்து அனைத்து நன்மைகளும் ஏற்படும் இதுதான் எல்லா ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் இத பண்ணி பரிகாரம் பண்ணிட்டே வர உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் செல்வம் வந்து உங்களை தேடி வந்துட்டு இருக்கும் இதை அனைத்து பேரும் ஃபாலோ பண்ணி பயன்படும்றது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் ப ஒரு பண இருப்பு விதிக்காக பண இருப்பு பற்றி ஒரு நம்ம அடுத்த ஒரு பதிவில் நம்ம போட போகிறோம் அதில் வந்து ஒரு சிறுமையான பரிகாரம் நம்ம சொல்ல போகிறோம் நன்றி அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா அடுத்த வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால் தான் சொல்கிறோம் நன்றி வணக்கம்